நான் ஒரு வீடியோ போட்டால் அடுத்த வீடியோ அவன் போடுவான். நீ வந்து உண்மையிலே ஆமலை, நீ நல்லவன் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேட்ட 210 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க வந்து எங்களுக்கு விசாரணைக்கு வந்து இடையூறாக தான் இருக்கிறாங்க. இவங்களை வந்து எப்படியோ தெரியல ஹைகோர்ட்டில் வந்து ஜாம் வெளியே விட்டுட்டாங்க. இவங்களை வந்து திரும்ப பிடிச்சி போடுறதுல தான் எங்களுக்கு நிம்மதியானு இவங்க சொல்லியிருந்தால் அவங்க விட்டுருப்பா. திரும்பவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க சொன்ன பதில் என்ன, நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணிட்டோம். சார்ஜ் ஷீட்டு வந்து நாங்கள் எங்ககிட்ட அறிக்கை வந்து ரெடியாக இருக்கு. சொன்னது வந்து 2 வாரம். ஆமாம், சார்ஜ் ஷீட்டு ரெடியாக இருக்கு. எங்களுக்கு விசாரணைக்கு வந்து எந்த ஒரு இடையூறுகளும் இல்லை. இவங்க வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் ஓகேன்றாங்க. அப்போ கவர்மெண்ட்டை மதிக்கணும்னு சொல்லி தான் கோர்ட்டு நினைச்சது விட்டுருச்சு. அப்போ நாங்கள் 2 பிரேயர் வச்சுருந்தோம். ஒன்று வந்து அந்த நீதியரசர் வாசகங்கள் நீக்கணும்னு சொல்லி பிரேயர் வச்சுருந்தோம். அது வந்து எங்களுக்கு முழுசான தகவல் வந்து இன்னும் வந்து அந்த இது வரலை. ஆர்டர் காப்பி வந்து எங்கள் கைக்கு வரலை. எங்களுக்கு வந்த நியூஸ் வந்து நீதியரசர் இளந்தரையன் ஐயா சொன்ன வாசகங்கள் எல்லாம் நீக்கிட்டதாக தான் எங்களுக்கு தகவல் வந்து வந்திருக்கு. அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு ஜாமீன் வந்து ஜாமீன் கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த எந்த முகாந்திரமும் இல்லை அந்த வார்த்தையும் நீக்க சொல்லுதானே. ஆமாம், அந்த என்ன நீக்கியிருக்காங்க ஏதை நீக்கியிருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமாக தெரியாது. தெரியாமல் ஒருத்தன் கூவிக்கிட்டு இருப்பான், அது எனக்கு முழுசாக என்ன நீக்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஆர்டர் காப்பி இன்னும் வரலை. ஆர்டர் காப்பி வந்தால் தான் தெரியும். அவனே கூவுவான், ஆனால் அவன் பொய் சொல்லி கூவுவான். அதான் வித்தியாசம். அந்த மாதிரி இப்போ வந்து 4 தள்ளி எனக்கு ஆடியோ கிளிப்பு ஒருத்தங்க பேசுனாங்க, என்னை வந்து பிடிச்சி போட சொல்லி அப்படிங்குவான். உண்மையிலே இவன் வந்து யாராவது ஒருத்தங்களை வச்சு பேசுவான், ஆடியோ கிளிப்பே விட்டுருக்க மாட்டான், ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுவான். இவன் என்ன பெரிய சிபிசிஐடியா, இல்லை டிஜிபியா, இல்லை இவன் என்ன முதலமைச்சரா, இல்லை இவன் எதிர்கட்சி தலைவரா, இவனுக்கு எதுக்காக ஒரு நபர் போயிட்டு ஐயா பிடிச்சி அந்த அம்மாவில் உள்ள போடுவோன்னு இவன்கிட்ட ஏன் போய் சொல்கிறாங்க? சொல்கிறவங்களா இருந்தால் காவல் நிலையத்தில் போய் சொல்லுவாங்க. இவன் என்ன பெரிய அப்பா டகரா, இவன் இவன்கிட்ட இருக்கு அவன் போய் சொல்கிறாங்க. என்னென்னலாம் போய் பிடிக்கக்கூடாது, அத்தனை பையும் பிடிப்பான். இல்லை நம்ம எதார்த்தமாக ஒரு சேனலில் போய் பார்க்க போகிறோம், நானும் பார்த்துருக்கேன். நீ எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு கேஸை பேசலாம். ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு, இதில் தப்பு ரைட்டுன்றத பேசலாம். நான் ஒரு நீதிபதி மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரி தான் நீதிபதி மாதிரி பேசுறதோட இல்லைங்க. ரொம்ப அவனை வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து வார்த்தைக்கு வார்த்தை மக்களேங்குவான், ஆனால் அடுத்தது மக்களை திட்டுவான். அப்போ நீ யாருக்கிட்ட மெசேஜ் சொல்கிற, மக்களை முட்டாளன்னு சொல்லி திட்டுவான். நீங்களாம் இன்னமும் அந்த அம்மா நீலிக்க நீரை பார்த்து வருத்தப்படுறீங்க, நீங்களாம் முட்டாள் மக்கள், இன்னும் வந்து உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய தன்மை இல்லைன்னு மக்களை திட்டுவான். அடுத்தது ஒரு சில ஊடகங்களை திட்டுவான், உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்காக தான் போய் போடுறீங்க அப்படி இப்படி, நீங்களாம் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி ஊடகங்களை திட்டுவாப்பில். அடுத்தது வக்கீலை திட்டுவான். இவனுக்கு அடுத்தவங்களை திட்டுற தகுதியே இந்த நாய்க்கு இல்லை. இந்த அதுதான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன். அவன் வேணா ஒரே ஒரு நாள் அவனுக்கு வர கமெண்டை அப்படியே வச்சுருக்க சொல்லுங்கள். எனக்கு எத்தனை பேர் தெரியுங்களா எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, அம்மா நான் அவனுக்கு அந்த கமெண்ட் போட்டேன், இவனுக்கு இந்த அடுத்த நேரம் பார்த்தா இருக்க மாட்டேங்குதுமா, அந்த கமெண்டை பார்த்தாவே அவன் தூக்கில் தொங்கணுமா, அப்படி போடுறோம்மா, கழுவி கழுவி ஊற்றுறோமா. அந்த நாய் என்ன ஜென்மத்தில் பிறந்ததோ, அது சோறு திங்குதோ இல்லை வேறு ஏதாவது திங்குதோ தெரிலம்மா. நாய் திங்கிறதையும் திங்குதா, ஆடு மாடு திங்கிறத தின்னா கூட நல்லாயிருக்கும், ஆனால் நாய் பண்ணி திங்கிறத திங்கிறானா என்னன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அதனாலலாம் வந்து அந்த ஜென்மம் திருந்தாத ஜென்மம்னு சொல்லிட்டு நான்லாம் எதை கண்டுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு சில ஜென்மங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்து சார்பில் வந்து கமெண்ட் போடும், ஏன்டா நாய்களை, அதுக்கு நான் பதில் கமெண்டே போட மாட்டேன். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா 10-15 பேர் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ நான் நினச்சிப்பேன், எதுக்கு இவங்கெல்லாம் பாவம், எதுக்கு இவனுங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்கன்னு. என் மேலே உண்மை இல்லாமே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை நான் சொல்லியா ரிப்ளை பண்ணுறாங்க. அதை பார்க்கக்குள்ளே இந்த நாய்களாம் நானும் விட்டு தொங்காது. சம்மந்தமே இல்லாதவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்கள இவனுங்க போடுற கமெண்டுக்கு, அதை பார்க்கக்கூட இவனுங்க நானும் கிட்ட தொங்க மாட்டானுங்க. நான் கேட்குற இத்தனை பேர்த்தையும் கொண்டுட்டு வந்து ஐ விட்னஸாக நிறுத்தலாம். இத்தனை பேர்த்துக்கும் நான் சொன்ன அத்தனை பேர்த்துக்கும் உண்மை தெரியும். அந்த ஃபஸ்ட்டு அந்த 23 மாணவிகளுக்குமே உண்மை தெரியும். இப்படி எத்தனையோ பேர்த்த இன்னமும் சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மை தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர்த்த சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே வழியில் இருந்த கேமராக்கள் டெலீட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும். ஜிஹெச்சில் அன்னைக்கு நாங்கள் 13 ஓடுன அன்னைக்கே நிறைய பேர், அம்மா இந்த குழந்தையம்மா கொலகார நாய் 4 கொண்டாந்து போட்டுட்டான், 4 அப்படி எத்தனையோ பேர்த்துக்கு தெரியுங்க. தெரியாதவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். இத்தனை விட்னஸை வச்சுக்கிட்டு இவன் இத்தனை தடைகளையும் அழிச்சிட்டு நம்ம ஆணவத்தில் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி போடுறான். அதுக்கு தான் வந்து பரவாயில்ல, உங்களில் ஒருத்தி சிஸ்டர் ஒரு பாட்டு போட்டாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதன். உண்மையிலே இவனுங்க வந்து
இத்தனை பேர் நமக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஆடிட்டு இருக்கிறாருங்க. எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் சரி, எப்படா நீ வந்து இந்த பிள்ளைய கொண்டுட்டு எப்போ அவன் பள்ளிக்கூடத்தை நீனே அழிச்சியோ, அதே போல் இந்த பொண்ணை கொண்டதை நினச்சி அவனே அழிஞ்சிக்குவான். அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்குதோ இல்லையோ அவன் சாக அவனே அழிச்சிக்குவான். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிருவேன், விட்டுருவேன், விலகி ஓடிடுவேன்லாம் நினைக்க வேணாம். அவன் சார்பில் இப்போ ஒரு கம்யூனிட்டி நாய் விபி ராக்கஸ் வந்து போட்டிருந்தார், என்னை வந்து ஒரு கமாண்டு போட்டிருந்தான், ஒரு நாயின்னு போட்டிருந்தார். அந்த நாய்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீ எப்படி பிறந்தனா அவன் ஆயாகிட்ட அவனை கேட்க சொல்லு, அவன் காமிப்பா அப்போ தெரிஞ்சுக்குவான் அவன். இப்படி இப்படிலாம் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத மனிதர்கள் இருக்கக்குள்ள நாடு எப்படி நல்லா இருக்கும்? சின்ன விஷயத்த வச்சு நீங்க போராடல, மிகப்பெரிய ஒரு விஷயத்த வச்சு போராடிட்டீங்க. இந்த நீங்க போராடுற போராட்டம் வந்து உங்க ஒரு பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, பிற எல்லாம் பள்ளியில இருக்கிற மாணவிகளுக்காக போராடும் போது அந்த மாரி தீயணை கொண்ட ஒரு கும்பல்ன்றது ஒன்னா எப்பவுமே சேர்றது ஒரு இயல்புதான். அதனால வந்து நம்ம வந்து நீங்க அடிக்கிற அடி வந்து அந்த அரசாங்கத்துக்கு கேட்கறது இல்லையோ, பொதுமக்களுடைய மனசை ஒவ்வொரு இடத்துலயும் உலுக்கிட்டு தான் இருக்கு. அந்த மனசாட்சி பிரகாரம் கண்டிப்பா நீதிகள் கிடைக்கும். நீதிகள் கிடைக்கிறது தான் அது வந்து நியாயமாகவும் படு மக்கள் மத்தியிலும் அது உணர்வா எப்பவுமே நிற்கும். அந்த நீங்க ஒரு ஒரு போராட்டமும் வந்து மற்ற பள்ளிகளுக்கும் மற்ற பள்ளியில் இருக்கிற தவறுதலுக்கும் அது ஒரு எப்படின்னா மையப்புள்ளியா நகரும். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு தனி ஒரு பெண்மணி போராடி இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்காங்க. இதே இடத்துல எல்லாம் பெண்மணிக்கும் போய் மனசுல பதியும், நானும் என் பொண்ணுக்காக தப்பு நடத்த வெளியில வந்து சொல்லுவேன், போராடுன்ற அந்த அதிகாரம் வந்து மக்கள் மத்தியில் எப்பவுமே எழுந்துட்டு இருக்கும். அந்த ஒரு மையப்புடைய நீங்க இப்பயும் செயல்படுறீங்க, எப்பயுமே செயல்படுவீங்க. இல்ல நான் வந்து தனி மனிதியாலாம் இல்லை, அதாவது வந்து ஒவ்வொரு டைமும் நான் ஒரு சில டைம்லாம் வந்து சோர்வன் தான், சோர்ந்து வந்து படுப்பேன். அப்போ வந்து என் பொண்ணு ரூபத்தில் யாராவது ஒருத்தங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்து வயசானவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா இப்போ நான் ஒரு டைம் ரொம்ப சோர்ந்து படுத்தேன், இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு தம்பி வந்து ரெண்டு கண்ணுமே தெரியாது அந்த தம்பி வந்துச்சு, அம்மா கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு. அப்போ அவர் வந்து பார்க்கக்குள்ள நான் திரும்பவும் எழுந்திருச்சேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் ஒரு சில டைம் அப்படியே லைட்டாக சோர்வேன், சோறக்குள்ளே வந்து எனக்கு யாராவது ஒருத்தங்க நாங்கள் இருக்கிறோம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அப்பாவி மாணவர்கள் வந்து உள்ளே போனாங்க, அவங்கள நான் ரெண்டு மூணு பேர்த்த சந்திச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அவங்கக்கிட்ட சொல்லி அழுதேன், இப்போ வந்து ஸ்ரீமதி உயிர் போயும் உங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு, ஆனால் நமக்கான நீதி கிடைக்கலையே அப்படின்னா, அம்மா நீங்கள் அழாதீங்க, இந்த ஒரு டைம் இல்லைன்னு எத்தனை டைம் வேணாலும் எங்களை பிடிச்சிட்டு போனாலும் நாங்கள் வந்து கவலைப்படலை, ஸ்ரீமதிக்கான நீதியை வந்து நம்ம நிலநாட்டியே தீருவோம், நீங்கள் பயப்படாதீங்க, எங்களை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு அவங்க எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல நம்ம தான் வந்து பசங்களை நினச்சி ஒரு குற்ற உணர்வில் இருந்த மாட்டுக்கு, ஆனால் பசங்க எல்லோரும் நம்ம தங்கச்சிக்காக தான் போனோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோட இருக்கிறாங்க அப்படிங்கக்குள்ள, அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் தோல்வி அடையக்குள்ளேயும் வந்து எனக்கு வந்து பசங்களோ இல்லை யாரோ ஒரு ரூபத்தில் வருவாங்க, வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, தைரியமும் தன்னம்பிக்கை சொல்லுவாங்க. மக்களோட சப்போர்ட்டாலையும் நல்ல நான் இது வரைக்கும் வழக்கறிஞர்கள் வந்து எனக்கு உண்மையான வழக்கறிஞர்கள். இப்போ ரத்தனாயாலாம் அவர் வயசுக்கு வந்து எவ்வளோ போராடினார், அவர் இப்போவும் சொல்லுவார் நீ பயப்படாத, கடைசி வரைக்கும் உன்னுடைய கேஸில் இருந்து நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம், உண்மையை வந்து நிலநாட்டுவோம்னு சொல்லி பாப்பா மகன் சார் இந்த மாதிரி எல்லா வக்கீல்களும் வந்து எங்களுக்கு வந்து உண்மைக்கு துணை இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மக்களுடைய சப்போர்ட்டு வக்கீல்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நினச்சிருந்தா ஸ்ரீமதிக்கான நீதியை என்றைக்கோ நம்ம நிறுத்தியிருக்கலாம். இவங்க அப்போ எல்லாரும் வந்து கொஞ்சம் அது அச்சுறுத்தலா இல்லை ஏன் வாயை திறக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும் அப்படிங்கிற விடாமுயற்சியோடையே தான் நான் எப்பயுமே பயணிப்பேன். சித்தார்த்த ருத்ராவை நீங்கள் நேரில் சந்திச்சிருக்கீங்களா, இல்லை பண்டேரலால் அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது சந்தித்து அவங்களுக்கு கூட ஏதாவது நீங்கள் உரையாடிட்டீங்க? இல்லை நாங்கள் வந்து நேரில் சந்திக்கல, ஆனால் டெல்லியில் வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, வக்கீல் தான் அவங்க, நம்ம கேஸுக்கு அப்பியர் ஆன ஒருத்தவங்க கூட நாங்கள் பேசியிருக்கோம், அவங்களும் வந்து எங்ககிட்ட பேசியிருக்காங்க. நாங்கள் டெல்லிக்கும் சரி இங்கேயும் சரி இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு செலவும் பண்ணலை, மேல்முறையீடுக்கு அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன செலவுகள் தான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர வக்கீல் பீஸுன்றது நாங்கள் செலவு பண்ணலை. இப்படி தான் வந்து ஸ்ரீமதியோட கேஸு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன எந்தெந்த வழக்கு, இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வழக்கு போட்டிருந்தீங்க, இப்போ ஃபஸ்ட்டு வழக்கு வந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வச்சு எங்களுக்கு ஒரு விசாரணை நடத்துங்கன்ற மாதிரி போட்டிருந்தீங்க, இப்போ அந்த ஒரு வழக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அது தகவல் சரியாக வரல தானே? ஆமாம் நிலுவையில் தான் இருக்குது. எங்களுக்கு அந்த தனிநபர் விசாரணை கமிஷன் தருவாங்களா தரமாட்டாங்களான்னு
தெரியல. அடுத்தது பெபல் பெசல் பிபியா வந்து நான் பாப்பா மகன் சாரை கேட்டு ஒரு மனு போட்டிருக்கேன். அதுவும் வந்து சார்ஜ் ஷீட்டு போட்ட வாட்டி தான் தெரியும் எனக்கு பாப்பா மகன் சாரை தராங்களா இல்லையா, அதுக்கும் நான் தனி போராட்டம் பண்ணணுமா என்னங்கிறது தெரியல. இது ரெண்டும் இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து எங்களுக்கு கேஸு முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட்டு பாப்பாவுதுன்னு சொல்லி உண்மையை சொல்லியிருக்காரு. சப்போஸ் அது என்ன கோல்மால் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அதுக்காக ஒரு போராட்டம் இருக்கும். அடுத்தது வந்து இந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க, உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து வந்தால் தான் தெரியும். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தால் தான் நீங்கள் உங்களுடைய ஃபோனு இந்த மருத்துவ பரிசோதனை மொத்த டீட்டெயில் என்னன்றதோஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ், செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ், இது ரெண்டுக்கான கெமிக்கல் அனாலிசன்ஸு, இது எல்லாமே வந்து வந்தால் தான் தெரியும். கெமிக்கலான இது எல்லாமே வந்தால் தான் தெரியும். அடுத்தது பாப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங்கு, இது எல்லாமே அந்த கன்னித்தன்மை சுவா என்னமோ அந்த இது எல்லாமே வந்தால் தான் தெரியும். எதுவும் வராமல் நம்ம எதுவுமே செய்ய முடியும். வழக்கறிஞர்கள் பேசணும்னா கூட அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த கேள்விகளை எழுப்பாங்க. ஆமாம், அது வரைக்கும் இப்போ வந்து இப்போ அதே போல் இன்னொன்று சொல்லியிருப்பானுங்க வந்து உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கானே, நாங்கள் தான் எவிடன்ஸை கொண்டு எங்கள் டாக்டர் கேட்டு கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு பெரிய எவிடன்ஸ். இப்படி எல்லாத்துக்குமே தடைகள், முட்டுக்கட்டை, அப்புறம் நெக்கல் நையாண்டியா என்கிட்ட எவிடன்ஸ் கொடுன்னா இப்போ நான் கேட்ட எல்லாத்தையும் அவன் சொல்லுவான். என்னை வந்து கோடி கேள்வி கேட்டிருக்கீங்க, அவங்க நாலு கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. அவன் என்னை சொல்லுவான் வந்து தேவடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவான், டே நான் தேவடியாலவே இருந்தால் போகிறேன், நீ நல்லவளுக்கே பிறந்துரு, அடுத்த வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டால் அடுத்த வீடியோ அவன் போடுவான், நீ வந்து உண்மையிலே ஆமலை நீ நல்லவன் தான் அப்படின்னு வச்சுக்கோயேன். இந்த அடி தேவடியா கேட்ட 210 சிசிடிவி ஃபுட்டேஜும் அப்படின்னு கொடுத்துட்டு அவன் அடுத்த வீடியோ போடணும், அப்போனா தான் அவன் ஒரிஜினல் ஆம்பளை. அப்படி இல்லையா மண்ணாங்கட்டி சிவஜீவ பிரியாவும் கொண்டாந்து நிறுத்தணும். இல்லை நம்ம என்ன கேட்குறோம், இப்போ எதிர்பார்ட்டியில் நீங்கள் எல்லா இடத்துக்கும் பதில் சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ எதிர்த்தில் வந்து உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களுக்கு நீங்கள் பதில் உரை கொடுக்குறீங்கள, நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், அவங்க சைடில் போயிட்டு ஆதாரங்களை திரட்டி உங்களுக்கு எதிராக பேச வைக்கணும்ல, அதை செய்யவே இல்லை. சும்மா நான் வாய்க்கு வந்ததை பேசுறதால நம்ம பதில் சொல்கிறதால அது நம்மளுடைய எனர்ஜி நம்ம வந்து திசை திருப்புறத்தானே வேலை பார்க்குறாங்க. இல்லை திசை திருப்புறாங்க, இருந்தாலும் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து அதை நான் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டேன். சரி அந்த நாய் ஏதோ குலைச்சிட்டு போகுது, அது வந்து அப்பிக்கப்போ எலும்பு துண்டு போட்டால் கவ்விக்கிட்டு அந்த எலும்பு சாப்பிட்டதுக்காக அதை குலைக்கும் அப்படின்னு சொல்லி குலைச்சிட்டு போனான். ஆனால் ஓவராக போயிட்டு இருக்கான், தேவடியான்றான், பொம்பளாங்குவான், ரொம்ப என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாமே தரங்கட்டு அவன் ஒரு தரங்கட்டவன், அவன் வந்து என்னை தரங்கட்டு பேசுறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. நம்ம கேஸை திசை திருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என் வழியில் மட்டும்தான் போவேன், கமாண்டுக்கு ரிப்ளை போட மாட்டேன், இவன் பேசுறதுக்கும் நான் பதில் கொடுக்கவே மாட்டேன். இப்போதான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், உண்மையிலே நீ ஆம்பளை அப்படின்னா நீ வந்து 210 ஃபுட்டேஜும் கொடுறா, உனக்கு ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவனுக்கு இந்த இதை வைக்கிறேன். அவனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அவனுக்கு இந்த முகில் அண்ணன் சொல்கிற மாதிரி உனக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா, 210 சிசிடிவி ஃபுட்டேஜையும் கொடுக்கறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்காடா முட்டா பையலன்னு கேட்குறேன். இல்லை அதான் சொன்னேன்ல, ஒன்றுமே இல்லாத ஜீரோ கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்குறதுல அவசியமே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை இருந்தாலும் வந்து அவன் வந்து சைலண்டாக தான் இருக்கிறான், அவன் போடுற பணத்துக்கு நீ ஓவராக கூவுறல்ல, அதுக்கு சொல்ல வர்றான். கொலகாரன் அவன் தான், அவனுக்கு என்றைக்கா இருந்தாலும் தூக்கு தண்டனை உண்டு, அதில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதில் நான் ஒரு நாள் பின்வாங்கவும் மாட்டேன். அவனுக்கான தூக்கு தண்டனையே நீதியை நிலநிறுத்தியே தீருவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். இது மக்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு துளி மணி இல்லை ஏதாவது விளக்கங்கள் ஏதாவது இல்லை மக்கள்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து எனக்கு வந்து தெம்பு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் எந்த வகையிலையும் சோரக்கூடாது, நாங்களாம் இருக்கிறோம், ஸ்ரீமதிக்கான நீதியை கண்டிப்பாக நம்ம வந்து நிலநிறுத்தலான்றாங்க. அவங்களுடைய ஆதரவு வந்து என்னன்னைக்கும் கண்டிப்பாக ஸ்ரீமதிக்கு இருக்கும். எல்லாரும் வந்து ஸ்ரீமதி வந்து அவங்கவுங்க வீட்டு குழந்தைய தான் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குற மாதிரி அதிகாரிகளும் அவங்க வீட்டு குழந்தைய பார்த்து உண்மை சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எப்பயுமே மக்கள் ஸ்ரீமதிக்கான ஆதரவுலேருந்து விலகாமல் நிலநிறுத்து நிற்பாங்க அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ இந்த விஷயங்களை சிந்தித்து கருத்துக்களை பரப்புவதும் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம் நன்றிங்க, வணக்கம்.